சொல்ல சொல்கிறோம் வசனத்தை, உங்கள் பிரச்சனையை குறித்த தேவனுடைய வா, உங்கள் பிரச்சனையை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்றதை ஏன் சொல்ல சொல்கிறோம், ஏன்னா உங்கள் பிரச்சனைக்காக தான் மருந்து. இப்போ மருந்து போட ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனையை அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. மருந்து போடாமல் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை அலட்சியப்படுத்துகிறீர்கள், அப்போ தான் இக்னோர் பண்ணுறீங்க. அளவில்லா ஆனந்தம் என்றும் தங்கும் அவர் சமூகத்தில் பூரண பேரின்பம் அழியாத நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழியர் பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜனவரி 12 அன்று ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494 சென்னை 7, அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். ஏன் அறிக்கை செய்றீங்க, ஏன் வசனத்தை சொல்றீங்கன்னு சொன்னா முதல்ல என்ன சொல்லணும், முதல்ல என்ன நடக்குது, என் இருதயத்துக்குள்ளே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், வேச்சிட்ருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையை வேச்சிட்ருக்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுது அது விளையும்னு இல்லையா. இது எவ்வளோ பெட்டர் பாருங்கள். கர்த்தர் ஒன்று இது சிலர் நினைக்கிறாங்க, இதுலேயும் கஷ்டமான உபதேசமாக இருக்குது, இதெல்லாம் பண்ணுமா நான், எது கஷ்டம், இதாக கஷ்டம், வாயை திறந்து நல்ல காரியத்தை சொல்கிறதா கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு, ஜிலேபி சாப்பிட்றதுக்கு என்ன கஷ்டமாக இருக்கா, இது சொல்கிற கவலையை பேசுகிறீங்களே நாள் முழுக்க ஃபோன் எடுத்துக்கிட்டு, அப்பா அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கவலையை சொல்லி சொல்லி சொல்லி, இது கவலையாக இருக்குது எனக்கு, இது அது ஒரே கவலையாக இருக்குது, இது ஒரே அதுதான் கஷ்டம் எனக்கெல்லாம். இப்போ கவலையை பேசினாலே வாய் வலிக்க ஆரம்பிச்சிருது, அதனால் பேசுகிறதே இல்லை. ஏன்னா இது பேசினா நல்லா ஜிலேபி சாப்பிட்ற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இந்த கவலையும் பயத்தையும் அதையும் என்னத்துக்கு பேசிகிட்டு இருப்பான, பேசாமல் விட்டுறது தான் பெட்டர். வந்தால் கூட பேசாமல் இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா இது வந்து இது விளையும், இதை பேசினா இது விளையும், அதை பேசினாலும் அது விளைஞ்சிடும், அதனால தான் பேசாமல் இருக்கிறது நல்லது. இருக்கீங்களா? அப்போ ஒன்று விளைய நான் இருதயத்தில் விதைச்சிட்டு இருக்கிறேன், இன்னொன்று விசுவாசத்தை வர வச்சிட்டு இருக்கிறேன், எனக்குள்ளே சுகத்துக்கான விசுவாசத்தை வர வச்சிட்டு இருக்கிறேன், வெற்றிக்கான விசுவாசத்தை வர வச்சிட்டு. அது ஒன்றும் அடுத்த நாளே வந்துட போகிறதில்லை, ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி நிலத்தில் விதையை விதைச்சி ஒரு சீசன் வெயிட் பண்ணுறான், இத்தனை நாள், இத்தனை வாரம், இத்தனை மாதம் இருக்குது ஒரு விளைச்சல் வரணும்னா வெயிட் பண்ணுறேன்னா, அது மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். சில சொல்லுவாங்க, என்ன சொல்லிகிட்டே இருக்கிற, ஒன்றும் ஆச்சா, ஒன்றும் ஆகலையாம்னு. ஆகும், ஆகும். என்கிட்ட எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க பண்ண, ஆரம்ப காலத்தில் ஆரம்ப காலத்தில் நான் எப்படி தான் சொல்லுவேன் பாருங்கள், இந்த இடமே நிறைஞ்ச வழி ராமாரிஜானெல்லாம் சொல்லுவேன் நான், எல்லாம் சொல்லுவேன், சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, ஒருத்தர் சொல்கிறார், சொல்லிகிட்டே இருக்கிறீங்க எங்கே. இப்போ அதே ஆள் வந்து பார்த்துட்டு பார்க்குறாரு, என்னடா இதுன்னு,
என்னத்தையும் சொல்லிட்டே கடந்தான் கடைசியில் இப்படி ஆகிப்போச்சேன்னு இப்போ வாயை முட்டுக்கம்மன்னு இருப்பார். அதனால் அவர் சொல்கிறத வச்சு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் சொல்லிட்டே இருக்க போகிறேன், ஏன்னா நிலத்தில் விதையை வச்சிட்ருக்கேன், விசுவாசம் வந்துக்கிட்டு இருக்குது, இந்த இடத்தையே நிரப்பக்கூடிய விசுவாசம் வந்திருக்கு, இந்த இடத்தையே பல முறை நிரப்பக்கூடிய விசுவாசம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது, குறைகளெல்லாம் போக்கக்கூடிய விசுவாசம் உள்ளே வந்து. இது ஒன்றும் ஒரு நாளில் வர்ற காரியம் இல்லை, விதைச்சா எப்படி நேரம் எடுக்குதோ விளையறதுக்கு அது மாதிரி கொஞ்சம் நேரம் எடுக்குது. ஆனால் சொல்லிகிட்டே இருக்க போகிறேன், விசுவாசம் வந்து கொண்டே இருக்கிறது, வெற்றி வந்து கொண்டே இருக்கிறது. இருக்கிறீங்களா? வாழ்வு வந்து கொண்டே இருக்குது. மூணாவது, இட் ரினியூஸ் த மைண்டு, அதனுடைய மனதை புதிதாக்குறது. எது? அறிக்கை. வாயை திறந்து விசுவாசத்தை நான் வார்த்தையில் பேசும்போது, நல்ல கத்தருடைய வார்த்தையில் பேசும்போது என்ன பண்ணுது? என்னுடைய மனதை அது என்ன பண்ணுது? புதுப்பிக்கிறது. பாருங்கள், நீங்கள் மறுபடியும் பிறந்த உடனே உங்கள் மனமும் மறுபடியும் பிறந்துடல, மனம் அதே மனம் தான், பழைய அந்த புத்தி தான் இருக்குது. மறுபடியும் பிறக்கும்போது என்ன ஆகுது? ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் புது சிருஷ்டியாக இருக்கிறாங்கிறது. எப்படி புது சிருஷ்டியாக? நீங்கள் மூக்கு மொழியெல்லாம் மாறிடுச்சா? கிடையாது, அதே மூக்கு தான், அதே மொழி தான். மூக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கூர்மையாக ஆயிடுச்சா? கிடையாது, முகத்தில் ஏதாவது மாற்றம் வந்தால் ஒன்று, சரீரத்தில் ஒன்றும் மாற்றம் வரல. அப்போ புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவிலெல்லாம் ஒளிந்து போயினுன்றது எதை குறிக்குது? மனதை குறிக்கிறது தான். மனமும் புதிதாக இல்லை, மனம் அதே மனம் தான். நம்ம தான் புதுப்பிக்கணும், கடவுளுடைய வார்த்தையை கொண்டு புதுப்பிக்கணும். அதுதான் சொல்கிறாரு ரோமர் 12:2 என்ன சொல்கிறாரு? பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. யாருக்கு சொல்கிறாரு? கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறார், சபையில் இருக்கவங்களுக்கு சொல்கிறாருங்க, வெளியில் இருக்க ஆளுக்கு சொல்ல. சபையில் இருக்கிற கிறிஸ்தவ விசுவாசி சொல்கிறார், உன் மனம் புதிதாக அப்படின்னா புதிதாக ஆகலைன்னு அர்த்தம், அதனால தான் புதிதாகணும்னு சொல்கிறாரு. இருக்கீங்களா? அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் மனம் புதிதாகணும். புது சிருஷ்டினா எங்கே புது சிருஷ்டி? இங்கே இருதயத்தில் ஆவியில் அவன் புதியவனாக இருக்கிறான், பாவங்கள்லாம் போச்சு, அந்த இருளெல்லாம் போயிடுச்சு, இப்போ புது மனுஷனாக அவன் உள்ளே இருக்கிறான். ஆனால் மனம் இப்போ புதிதாக வேண்டியது அவசியமாக இருக்கும். ஏன்னா மனம் புதிதாகலைன்னு வைங்க, நல்லா கவனிங்க, மனம் புதிதாகலைன்னா எல்லாத்துக்கும் தடையாக இருக்கும். நீங்கள் இருதயத்தில் விசுவாசிப்பீங்க சில காரியங்களை, ஆனால் மனம் வந்து ஒத்து வராது, மனம் வந்து அதை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், பேதுருட்ட இயேசு சொன்னார், பேதுரு கேட்குறான் இல்லையா, இயேசு நடந்து வர்றார் தண்ணியில், நடந்து வந்து பார்த்துட்டு சொல்கிறான், ஆண்டவரே அது நீரானால் என்னை வான்னு சொல்லும், நான் வந்துடுறேன் ஆப்பிட்றான். அவர் என்ன சொல்கிறார்? கம், வான்ற, ஒரே வார்த்தை, வான்றார். அந்த ஒரு வார்த்தைக்குள்ள அவனை தண்ணியில் நடக்க வைக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் விசுவாசமும் எல்லாம் அந்த ஒரு வார்த்தையிலே இருக்குது. அந்த கம் என்ற ஒரு வார்த்தையை கேட்டு தான் அவன் இறங்கினான். நடந்தானா இல்லையா? நடந்தான். நடக்க வைக்கக்கூடிய சக்தி எதில் இருக்குது? ஒரு வார்த்தை போதும். அதான் அந்த 100 சொல்கிறான் இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லுவோம் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், சுகத்துக்கு ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே ஆள சுகமாக்கக்கூடிய வல்லமை இருக்குது. ஒரு வார்த்தைக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் கீழே கிடக்கிற வாழ்க்கையை மேலே தூக்கக்கூடிய சக்தி அதில் இருக்குது, இல்லைங்களா? ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. ஆனால் அந்த ஒரு வார்த்தை இறங்கினா நடந்தான், ஆனால் திடீர்னு காற்றையும் அலையும் கடலையும் பார்த்தான், என்ன ஆயிடுச்சு இப்போ? அவன் மனம் புதிதாகலை. பாருங்கள், வார்த்தை வந்துடுச்சு, வார்த்தைக்குள்ள சக்தி இருக்குது, தண்ணியிலே நடக்க வைக்கக்கூடிய சக்தி இருக்குது, நடந்து காமிச்சிட்டான். ஆனால் மனம் வந்து அவனுக்கு தோல்வியை உண்டாக்கிடுச்சாங்க. மனம் என்ன சொல்லுது? ஐயோ பார்ப்பார், அலை அலை அலை, இதை காற்று பாரு எப்படி அடிக்குது பாரு. மனம் வந்து எப்போவுமே என்னுடைய முன்னேற்றத்துக்கு இந்த கார்னல் மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜென்ம சுவாபம், அல்லது இந்த புதுப்பிக்கப்படாத மனம், அதுதான் கார்னல் மைண்ட் இங்கிலீஷில் சொல்லியது. புதுப்பிக்கப்படாத இந்த பழைய மனம், அந்த புத்தி நம்மளை கெடுக்கிற புத்தியாக இருக்குது. நம்ம முன்னேற விடாமல் அதை பல விதங்களில் நம்ம தடை செய்கிறதா இருக்குது. அப்போ பேதுரு வந்து காற்றையும் கடலையும் பார்த்த உடனே அவனுக்கு அவன் மனம் சொல்லுது, போச்சு போ, நடக்க ஆரம்பிச்சிட்டேன், முழுக நடந்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள், முழுக போகிறேன்னு. அவன் கொஞ்சம் நின்று யோசிச்சிருக்க வேணாம், மனம் புதிதாக இருந்தால் எப்படி யோசிப்பான்? இப்போ எனக்கு மனம் புதிதாயிடுச்சின்னு வைங்க, நான் எப்படி யோசிப்பேன்? அட காத்தாவது கடலாவது, அவர் வான்னு சொல்லிட்டாரு, அதனால் அவன் இப்போ இவ்வளோ நேரம் நடந்துக்கிட்டு இருந்தேனே, என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லை, இவ்வளோ நேரம் காற்று அடிச்சிட்டு தான் இருக்குது. இன்னும் கேட்டால் காற்றே அடிக்கலை, சூறாவளியே வரலன்னா படகுல உட்காந்துருப்பேன் நேரம், நடக்கிறது எதுக்கு நடக்கிறேன்? அது காற்று வந்ததுனால தான் இவர் வந்தார், இவர் வந்ததுனால தான் நான் நடந்தேன். நான் நடக்க ஆரம்பிக்கும் போதே காற்று இருந்தது, கடலும் இருந்தது, அலையும் இருந்தது, எல்லாம் இருந்தது. இப்போ ஒன்றுமே மாறல.
ஒன்றே ஒன்று தான் மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? இவன் மனம் வந்து இவனை தடை பண்ணுகிறது, ஒரு விதமாக எண்ணெய் வைக்கிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் நீங்கள் அதை கண்டுபிடிப்பீங்க, வசனத்தை விசுவாசிப்பீங்க. கம் என்ற ஒரு வார்த்தை அவ்வளோ பெரிய சக்தியை கொடுக்குது அவனுக்கு. ஆனால் அவனுடைய மனம் புதுப்பிக்கப்படாத ஒரு மனம், சரியாக சிந்திக்கக்கூடாத ஒரு நிலைமை அவனை தடை செய்கிறது. சரி, நான்காவது, வார்த்தை அறிக்கை செய்யும்போது தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிக்கை ஏன் செய்யணும்? அது செய்யும்போது எப்போதும் என்னுடைய பிரச்சனைக்கான பதிலை எனக்கு முன்பாக வைத்திருக்க அது உதவுகிறது. என் பிரச்சனைக்கான பதிலை என் கண்ணுக்கு முன்னாலேயே வைத்திருக்க அது உதவுகிறது. சிலருடைய பிரச்சனை என்னன்னு சொல்கிறோம் பாருங்கள், பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை. இப்போது சுகம் இல்லைன்னா அது பிரச்சனை கிடையாது நிறைய பேருக்கு. எது பிரச்சனைனா இந்த சுகம் இல்லைங்கிறத எப்போ பார்த்தாலும் யோசித்து 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 மனம் வருந்தி 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 அதை பேசி 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 அதை நினச்சி 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 வரவங்க போகிறவங்கலாம் அதை சொல்லி 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 பேசி 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 சிலர் இருக்காங்க இல்லையா. இப்போ இப்போ டாக்டர் சொல்லிட்டாருன்னா வீட்டுக்கு வந்தோடனே உடனே ஃபோன் எடுக்க வேண்டியது. என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ஊர்லேயே 4-5 பேருக்கு தான் இருக்குதான் இந்த வியாதி, அது எனக்கு வந்துருக்குது. இந்த வியாதி இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா அப்படின்னு அந்த மாதிரி. என்ன பிரச்சனைனா இதை பேசி 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 அந்த பிரச்சனை தான் அவங்க கண்ணுக்கு முன்னால் இருக்குது, அதுதான் ப்ராப்ளம். ப்ராப்ளத்தை விட பெரிய ப்ராப்ளம் என்ன? வியாதி ப்ராப்ளமு, ஆனால் அதை விட பெரிய ப்ராப்ளம் என்ன? இப்போ கண்ணை விட்டு அகல மாட்டேங்குது. இது எப்படி கண்ணை விட்டு அகலாமல் கண்ணுக்கு முன்னால் வந்துருச்சு? எப்படி நம்ம பார்வையில் எப்பவுமே இருக்குது, எப்பவும் அதையே பார்க்குற மாதிரி எப்படி நம்ம நமக்கு ஆச்சு? எப்படி ஆச்சுன்னா அதையே பேசணும் பாருங்கள், அதையே நினச்சோம் பாருங்கள், அதையே பண்ணிகிட்ருக்குறோம் பாருங்கள், நாள் முழுக்க அதையே சொல்லிகிட்ருக்குறோம் பாருங்கள். அதனாலே என்ன ஆகிடுது? நம்முடைய கண்களுக்கு முன்பாக அதே வந்து உட்கார்ந்துருக்குது, அதை அகற்றவே முடியல. எப்படி இருக்கும் பாருங்கள் வாழ்க்கை. உங்கள் கண்ணுக்கு முன்னால் காசு இல்லைங்கிறது தான் முன்னாடியே இருக்குது. காலையில் எழுந்திரிச்சா அதான் கண்ணுக்கு முன்னாடி வருது. நைட்டு படுக்கும்போது அது கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. நாள் முழுக்க அதுதான் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. காசு இல்லை, காசு கட்ட முடியாது, வாடகைக்கு காசு இல்லை, அதுக்கு காசு இல்லை, இதுக்கு காசு இல்லை, இல்லை இல்லை இல்லைங்கிறது தான் இல்லை இல்லைன்னு பேசி 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 இல்லைங்கிறத விட பெரிய ப்ராப்ளமாக எதுவும் ஆயிடுச்சு. இதாகிடுச்சு. இதை கொண்டாந்து கண்ணுக்கு முன்னால் நிறுத்தியாச்சு. சிலர் என்ன சொல்கிறாங்க? பேசணும், பிரச்சனையை பேசணும். ஒருத்தர் சொல்கிறாரு, பிரச்சனை என்ன பேச வேணான்றீங்க? பிரச்சனையை பேசணும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிரச்சனையை பேசாமல் பிரச்சனையை மறக்க பார்க்குறீங்க, பிரச்சனையை இக்னோர் பண்ண பார்க்குறீங்க, அலட்சியப்படுத்த பார்க்குறீங்க, பிரச்சனையை பற்றி யோசித்து பார்க்காதன்றீங்க, அதை பேசாதன்றீங்க, அலட்சிய பண்ண பார்க்குறீங்க. என் பிரச்சனை இது, என் பிரச்சனை எப்படி நீங்கள் பெரிய பிரச்சனைன்னு இல்லைன்னு சொல்லலாம். அவருக்கு அவ்வளோ கோபம், அவர் பிரச்சனையை நான் ரொம்ப தாழ்வாக பேசிட்டேன். ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டீங்களா நீங்கள்? அது எப்படி நான் பேசாமல் இருப்பேன் ஆக்கும்? அது அவர் பிரச்சனையே அவ்வளோ பாதுகாக்கிறார் பாருங்க. யாரும் பிடிக்கிட்டு போயிடாத படிக்கு, யாரும் அவர் கண்ணுக்கு முன்னால் எடுத்துறாத படிக்கு, அவருடைய நினைவுலேருந்து பிடிங்கிடாத படிக்கு அவ்வளவு கவனம். என் பிரச்சனை, என் பிரச்சனை, என் பிரச்சனை. நீங்கள் உங்கள் போதனையெல்லாம் என்ன சொல்லுது? பிரச்சனையை மறந்துடு, பிரச்சனையை அலட்சியம் பண்ணு, பிரச்சனையை உதாசீனப்படுத்து, பிரச்சனையை இக்னோர் பண்ணுன்னு சொல்லுது. தப்பு அது, இக்னோர் பண்ணக்கூடாது. நான் சொல்லுறேன், நாங்கள் பிரச்சனையை இக்னோர் பண்ண கற்றுத்தரல. அப்பேற்பட்ட முட்டாளன்னு கிடையாதுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய பிரச்சனையை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் சொல்லும்போது பிரச்சனையை நீங்கள் இக்னோர் பண்ணல, அப்போ தான் உண்மையாக அட்டென்ஷனை பே பண்ணுறீங்க, அப்போ தான் கவனம் செலுத்தவே ஆரம்பிக்கிறீங்க. எதுக்கு சொல்ல சொல்கிறோம் வசனத்தை? உங்கள் பிரச்சனையை குறித்த தேவனுடைய உங்கள் பிரச்சனையை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்றதை ஏன் சொல்ல சொல்கிறோம்? ஏன்னா உங்கள் பிரச்சனைக்காக தான் மருந்து. இப்போ மருந்து போட ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனையை அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. மருந்து போடாமல் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை அலட்சியப்படுத்துகிறீர்கள், அப்போ தான் இக்னோர் பண்ணுறீங்க. இருக்கீங்களா? எந்த ஒரு மனுஷன் பிரச்சனையை வச்சுக்கிட்டு பிரச்சனையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு அதையே பேசிகிட்டு இருக்கிறானோ அவன் பிரச்சனையை சரியாக கவனிக்கலன்னு அர்த்தம். எப்போ பிரச்சனையை ஒருத்தன் கவனிக்கிறான்? ஒரு வியாதி வந்தால் என்ன பண்ணுறோம்? டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் மருந்தை கொடுக்குறாரு, மருந்தை வாங்குகிறோம், கரெக்டாக கொண்டாந்து காலையும் மாலையும் போடுறோம், அப்போ தான் கவனிக்கிறோம். போகாமல் இருக்கிறது கவனிக்காமல் விட்டோம்னு அர்த்தம்.
மருந்தை வாங்காமல் இருக்கிறது கவனிக்காம விட்டதுன்னு அர்த்தம், போடாமல் இருக்கிறது கவனிக்காம விட்டோம்னு அர்த்தம். அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனைகள்லாம் பரிகாரம் இந்த வார்த்தை, நீங்கள் விரும்புகிற சுகமும் விடுதலையும் ஜெயமும் வாழ்வும் இந்த வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய வார்த்தையை கவனிக்காமல், இது நண்டையில் போகாமல், இதை எடுக்காமல், இதை வாயில் வைக்காமல், இதை சொல்லாமல், இந்த மருந்து அந்த பிரச்சனைக்கு போடாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள். நிறைய பேருக்கு வழங்குறது இல்லை, அதனையா சோகம் இல்லாமல் இருந்தால் சோகம் இல்லாமல் தான் சொல்லுவோம், நாங்கள் சோகம் இல்லைன்னு தான் சொல்லுவோம், சோகமானோம்னு சொல்கிறீங்க நீங்கள், அது பிரச்சனையை இக்னோர் பண்ணுறது அது இல்லை. இல்லை, பிரச்சனைக்கு மருந்தே அதுதானே. இருக்கீங்களா? பலவீனன் தன்னை, அப்போ என்ன கர்த்தர் முட்டாளா? பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்ளட்டும்னு வேதம் சொல்லு, வேதம் சொல்லுதுங்க, பைபிள் சொல்லியிருக்குது. பலவான் தன்னை பலவீனன் தன்னை பலவீனன் என்று சொல்லிக் கொள்ளட்டும்னு இவங்க சொல்கிறாங்க. ஹலோ, யார் சொல்கிறது? நிறைய கிறிஸ்தவ பிரசங்காரனும் விசுவாசிகளும் சொல்கிறாங்க, பலவீனன் தன்னை பலவீனன் என்று சொல்லிக் கொள்ளட்டும், அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது பலவீனன் தன்னை பலவான் என்று. அப்படின்னா என்ன சொல்கிறாரு? பலவீனமாக இருக்குதா, இந்த மருந்து எடுத்துக்கன்றாரு. என்ன மருந்து? பலவான் என்று சொல்கிறது தான் மருந்து. உங்கள் பிரச்சனைக்கு அத்தனைக்கும் கர்த்தருடைய வார்த்தையில் பதில் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் பிரச்சனையை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை கண்டுபிடித்து அந்த பதிலை எடுத்து வாயில் வச்சு சொல்ல ஆரம்பிங்க, ஏன்னா அதுதான் மருந்து. அப்போ தான் உண்மையாகவே உங்கள் பிரச்சனையை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இனிமே தான் சுகமே வரப்போகுது, இனிமே தான் வெற்றியே வரப்போகுது, இனிமே தான் புண்ணே காயப்போகுது. இப்போ தானே மருந்து போட ஆரம்பிச்சிருக்கிறீங்க. போடுங்க, 10 நாள் போடுங்க, போடுங்க, 1 மாதம் போடுங்க, போட்டுகிட்டே இருங்க, சாப்பிடுங்க மருந்தை. சாப்பிட்டுட்டே இருந்தால் கண்டிப்பாக சுகம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்தே தீரும். அப்போ நான் வாயை திறந்து வசனத்தை சொல்லும்போது மற்றவங்க சொல்லுவாங்க, அது என்னது, அது விசித்திரமாக இருக்குது, ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறான் இவன், படுத்து படுக்கையாக படுத்து கிடக்கிறான், ஆனால் சுகமானன் சுகமானன் இருக்கான், கையில் ஒன்றும் காசே இல்லை, என் தேவன் தேவையில்லாம் சந்திக்கிறாருன்னு இப்படி சொல்லிட்டுருக்கிறான், இடக்கு முடக்கான் பேசிட்டுருக்கான், அது என்ன என் கோயில் அது அப்படின்னு கேட்பாங்க. அது வேறு யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம கிறிஸ்தவ விசுவாசிகள் தான் கேட்பாங்க. ஏன்னா மற்றவங்களாம் ஒத்துக்கிறாங்க அதுதான் கரெக்டுன்னு, அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியுது கரெக்டாக. சொல்கிற ஒருத்தர் சொல்கிறார் பாருங்கள், அவர் கிறிஸ்தவரே கிடையாது, சொல்கிறார் ஃபோன் பண்ணி என்கிட்ட, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டுங்க, வாயால் கெட்டதை பேசி பேசி தான் இப்படி இப்படி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. வாயை திறந்து நல்ல காரியங்களை கடவுள் சொல்கிற காரியங்களை நம்ம சொன்னால் நல்ல வாழ்வு பிறக்கும்னு சொல்கிறீங்களா? அது எவ்வளோ உண்மை தெரியுமான்றார் அவர். இதை ஏற்றுக்கொள்வது கிறிஸ்தவர்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு விதமான போதனை, அவங்களுக்கு ஏதோ என்னத்தையோ போதிச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இது எடக்கு முடக்காக தெரியுது. நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லை இல்லை, நான் வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்யும்போது நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய மனதை நான் புதுப்பித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பிரச்சனைக்கான பதிலை எனக்கு முன்னால் கண்ணுக்கு முன்னால் நான் வைத்து கொண்டே இருக்கிறேன். என் பிரச்சனைக்கான பதிலை கண்ணுக்கு முன்னால் வைத்து கொண்டே இருக்கிறேன். ராத்திரி படுக்கும்போது பிரச்சனையே பேசிட்டு ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு படக்கூடாது. எப்படி படுக்கணும்? என்னுடைய தேவைகளெல்லாம் நிறைவாக்குகிற சந்திக்கிற தேவனையும் துதிக்கிறேன், எனக்கு குறைவே இல்லை, நீர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறீர், எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறீர். வியாதியாக இருந்தீங்கன்னா படுக்கும்போது எப்படி படுக்கணும்? என்னுடைய ஜீவனும் என்னுடைய பலனும் என்னுடைய தீர்க்காயுசும் என்னுடைய மருந்துமாய் நீர் இருக்கிறபடி ஆளும் ஸ்தோத்திரங்கத்தாவே. என்னை பலப்படுத்துகிற நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய வார்த்தை எனக்குள்ளே வேலை செஞ்சு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வர என்னை பலத்தினால் நிரப்புகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். நான் தூங்கும்போது கூட உடைய வார்த்தை எனக்குள்ளே பலனை கொடுத்து கொண்டிருக்கிறபடி ஆளும் ஸ்தோத்திரம். நாளை காலையில் இன்றைக்கு இருக்கிறத விட இன்னும் அதிக பலத்தோடு நான் எந்திரிக்க போகிறபடி ஆளும் ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டு தூங்கி பாருங்கள். ஆனால் வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, பிரச்சனையை பறந்துடாத, அவர் சொல்கிற மாதிரி செய்யாது, நீ என்ன பண்ணு, இதையே பேசிட்டு. நான் மருந்து போட சொல்கிறேன், வேறு ஒன்றும் போட சொல்ல. அப்போ சொல்லுங்கள், நான் வசனத்தை சொல்லும்போது என் பிரச்சனை என் கண்ணுக்கு முன்னால் இருக்காமல் கர்த்தர் சொல்கிற அந்த பதில், என் பிரச்சனைக்கான பதிலை என் கண்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இது உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக நீதிமொழிகள் நாளில் சொல்லியிருக்குது. கண்ணை விட்டு பிரியக்கூடாது, வாயை விட்டு பிரியக்கூடாது. எப்படிலாம் சொல்லியிருக்கு பாருங்க, கண்ணுக்கு முன்னால் இதை வை, பதிலை வைகின்றாரு. எத்தனை பேர் பதிலை வைக்க போறீங்க? பதிலை வைப்பீங்களா? பதில் என்ன? சுகம். பதில் என்ன? வாழ்வு. பதில் என்ன? வெற்றி. பதில் என்ன? ஜெயம். பதிலை முன்னால் வைங்க. எப்படி வைக்கிறது பதிலை? பதிலை முன்னால் வைக்கிறதுக்கு வழி என்னன்னா, வாயை திறந்து அந்த பதிலை, கர்த்தர் சொல்ற அந்த பதிலை, அவருடைய வசனத்தில் இருக்கிற அந்த பதிலை சொல்லுங்கள். உங்களுக்கு கண்களுக்கு முன்னால் அது வந்துடும்.
எழுந்து நிற்போம் தயவுசெய்து. ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை ஊற்றி கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். கேட்ட அந்த வார்த்தைகளுக்காக கத்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஹாலேலூயா. இன்றைக்கி போகும்போது, வீட்டுக்கு போகும்போது எதை பேசுங்க? வசனத்தை பேசுங்க. பிரச்சனை இல்லை, பிரச்சனைக்கான பதிலை பேசுங்கள். கர்த்தர் சொல்கிற சுகத்தின் வார்த்தைகளை பேசுங்க, வெற்றியின் வார்த்தைகளை பேசுங்கள். பிதாவே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட அந்த வார்த்தைகளை கர்த்தாவே இருதயத்தில் பதிய செய்வீராக. விளங்கும்படி கர்த்தாவே அவள் உதவி செய்வீராக. தேவாவியானவர் தான் இந்த காரியங்களை போதித்தரலும் கர்த்தாவே. பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். பிரச்சனைக்கான பதில்கள் இந்த வேத வசனத்தில் இருக்கிறது, இயேசுவில் இருக்கிறது, கல்வாரி சிறுவையில் இருக்கிறது, அங்கு செய்யப்பட்ட காரியங்களில் இருக்கிறது. இதை காணும்படியான மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும் கர்த்தாவே. வெற்றியும் வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். மதுரை வெற்றி வாழ்வு கூட்டங்கள் சாம்பி செல்லத்துறை பேசுகிறார். நாள் 2015 ஜனவரி 14-15 காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 3. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும்மையே, வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்கா. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும்மையே, வாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்கா. உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே. உன் கிருபை பெரியதே, உன் கிருபை பெரியதே, உன் கிருபை பெரியதே, உன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. எல்லாரும் நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மை செய்பவர் நீ. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்தீடவே. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானீரே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே. ஈடிணையற்றதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர், நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர், நல்லவர் நீர். சிரசினில் சுமந்தீரே, சாபமாய் தொங்கி நீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே.